ரொம்ப சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்க எல்லாரையும் காத்து வச்சதுக்கு ரொம்ப சாரி, நன்றி நீங்க வந்ததுக்கு. இந்த திரைப்படத்தை பத்தி எல்லாத்தையும் இந்த ட்ரெய்லர் மூலிமா, இதுதான் கடைசி ஆரோ ஆடியன்ஸ் வந்து செப்டம்பர் 15 4 மொழிகளிலும் ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் 22 ஹிந்தி மொழியிலும் த்ரூ ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட், மிஸ்டர் கௌதம் அவர்களும் இருக்காருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் ஆல் த வே ஃபார் திஸ் ஈவெண்ட். தேங்க்யூ ஸோ மச். லுக்கிங் ஃபார்வர்ட் டு த பாம்பே ஈவெண்ட். அண்ட் தேங்க்யூ மீனா ஆஃப் தி இயர் ஃபார் ஆல்வேஸ் பீங் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட். தேங்க்யூ திங்க் மியூசிக் ஃபார் பீங் யூனோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. இந்த ஆடியோ ரைட்ஸ் பண்ணதுக்கு முக்கியமாக நான் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து எனக்கு நிறைய பேர் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏன் சார் ஆதிக்கோட நோப்பனாக சொல்கிறேன், ஏன் சார் ஆதிக்கோட படம் பண்ணுறீங்க, நீங்கள் அவர் முந்தின படங்கள் பார்த்துருக்கீங்களான்னு. எனக்கு வந்து பாஸ்ட்டு முதல்ல என் வாழ்க்கையில் நான் என் பாஸ்ட்டை நான் பார்க்குறதில்ல, இன்னொருத்தனோட பாஸ்ட் நான் வந்து என்றைக்குமே பார்த்தது கிடையாது. அது வந்து முன்னாடி போகிற பாதையை தான் பார்ப்பேன். 7 வந்து என் பின்னாடி தொடர்ந்து டேட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாப்புல, அடுத்தடுத்த படகு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 2 ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிட்டு, அண்ணன் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், அதுக்கு நீங்கள் தான் காரணம், லெட்டர் எழுதிட்டு சொல்ல செத்துட போகிறேன், ஃபோனை வச்சிட்டான். டே டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டேன். நான் எடுத்த மறுபடியும் அடித்தேன், என்னடா பேசிகிட்டு இருக்கேன், இல்லை நான் நீங்கள் டேட்டு கொடுக்காத காரணம் தான் நான் வந்து இங்கிட்ட ரோட்டில் நிற்கிறேன். டே இருந்தால் 1 கடவுள் எல்லாருக்கும் ஒரு சமயத்தில் வந்து கை கொடுப்பாரு, உனக்கு கை கொடுக்கணும். ஸோ மார்க்கண்டனி தான் ஆதிக்கோட முதல் படம். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆதிக்கு வந்து சர்வைவலுக்காக எல்லாரும் அந்த அது அந்த உணர்வு இருக்கும், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சோறு போட்டு போகிறதுல அந்த கொடுக்குற அந்த 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 விஷயத்த வந்து இந்த பிளெஸிங் வந்து அது நம்ம தக்க வைக்கணுன்றதுக்காக சர்வைவலுக்காக பண்ண படங்கள். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஜிவி இடானியோட காம்பினேஷனில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ மார்க்காண்டி அதே விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இப்போ நான் வந்து ஆதிக்கு சொன்ன அந்த நரேஷன் வச்சு தான் ஐ வெண்ட் அஹெட். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். நிறைய தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, நிறைய பேர் ஆக்சுவலாக மேடை கூப்பிட்டு பேச வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். கே ரவிங் சார், ஞானவேல் அவர்கள், ஈஸ்வரா சார், அண்ட் டேவிங் கார்த்திக் மை நெக்ஸ்ட் ஃபிலிம் ப்ரொடியூசர், ஹரி சார் படத்தோட ப்ரொடியூசர், நிறைய பேர் இருக்காங்க. பட் சாரி டைம் இல்லாததுனால. அண்ட் எனக்கு ஜிவி டேவிங் வந்து ஐ தேங்க் யூ ஃபார், கண்டிப்பாக வந்து பிங்டம் எப்படி எனிமியில் ஒரு சென்சேஷன் ஆச்சோ, நான் ஆதிக்கு சொன்னேன் இது வந்து ஐ லவ் யூ ரீச் ஆகும், வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டா. ஏன்னா எல்லாருக்கும் அந்த இப்போ ஐடியா டோல்கேட் தாண்டி தான் போகணும், அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து லவ் ஃபெயிலியர் தாண்டி தான் போகணும். நீங்கள் இப்போ இருக்கிற அத்தனை பேரும் லவ் ஃபெயிலியர் வந்து சும்மா உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க, பட் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் லவ் ஃபெயிலியர் தாண்டி தான் வந்திருப்பாங்க. இப்போ அதுக்கான ஒரு ஒரு கிஃப்ட் தான் இது ஆடியன்ஸுக்கு. இப்போ ஐ தேங்க் த கோஸ்ட் ஆஸ் ரித்து வர்மா எங்கிட்ட இல்லை, அபிநய சேத், ஐ தேங்க் ஹர். இட் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு பி ஒர்க்கிங் வித் அபிநய. இன்ஸ்பிரேஷன் நான் சொல்லும் போது நிறைய வகையில் இன்ஸ்பிரேஷன், தெர் இஸ் நோ சச் திங் கால் வீக்னஸஸ், அதை மறந்து வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட நான் பயணம் சொல்லும்போது இவங்கள மாதிரி நபர்கள் பார்க்கும்போது யூஆர் இன்ஸ்பயர்ட். இந்த பேச்சுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மேடை அமைச்சதும் உங்க எல்லாரும் அழைச்சதும் இந்த படத்தை வந்து கொண்டு வந்து செப்டம்பர் 15 கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் எங்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட் தேவைப்படுது. இந்த பேஸ்மெண்ட் இருந்தால்தான் வீடு கட்ட முடியும். எனக்கு கிடைச்ச, நான் இதுக்கு முன்னாடியும் எனிமி படத்தில் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், கையளவில் எண்ணலாம் தயாரிப்பாளர்கள் வந்து ரசிச்சு, அதாவது பணம் இருக்கிறவங்க தயாரிக்கலாம், ஆனா அந்த கண்டென்ட்டை நம்பி ரசிச்சு பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் எண்ணிக்கை கம்மி இந்த காலகட்டத்தில். அப்படி வந்து இந்த நாங்கள் பெருமையாக அந்த படத்தை பற்றி பேசுகிறோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், வினோத். வினோத் இல்லைன்னா இந்த படம் இல்லை. வினோதோட தன்னம்பிக்கை, வினோதோட ஒரு கணிப்புனால தான் நாங்கள்லாம் வந்து பெருமையாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
நார்த் ஆண்டனின்ற ஒரு அமைப்பு வந்து இப்போ பெரிய கோலாகலமான ஒரு ரிலீஸுக்கு நோக்கி போயிட்டு இருக்குன்னா அது வினோத் தான் காரணம். ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு சச் அ லவ்லி ப்ரொடியூசர். எனக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர் எனக்கு ஐ ஃபீல் பிளஸ்ட் பிகாஸ் மை நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் கார்த்திகோட கோவர்லன்ட்டும் என்னோட கோவர்லன்ட்டும் செட் ஆகும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் கட்ட படப்பிடிப்பு ஹரி சாரோட முடிக்கும் போது ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி பிகாஸ் மனசுல எதுவுமே இல்லை. சின்சியாரிட்டி டு த கோர் ஃபார் த ப்ரொஃபஷன் அண்ட் ஃபார் த ப்ராஜெக்ட் அண்ட் அப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்து எனக்கு இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் அமையும் போது எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து நிம்மதியாக நடிச்சுட்டு போயிடலாம். இல்லைனா வந்து ஒரு கசப்பான அனுபவங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன் வாழ்க்கையில். பட் இந்த வினோத் இருக்கிறதுனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அண்ட் முக்கியமாக வந்து ஐ ஷுட் ஆர்ட் டைரக்டர் விஜயமுருகன் சார் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஏன்னா அது பீரியட் ஃபிலிம்ன்றதுனால 75-90 எல்லாமே செட்டு எல்லாமே ஆர்என்டி பண்ணி சத்தியாகவும் சொல்கிறேன். என்னோட ட்ரெஸ் வந்து ஆண்டனி ட்ரெஸ் வந்து எல்லாமே சல்வார் கமிஸ் மெட்டீரியல். ஏன்டா சல்வார் கமிஸ் மெட்டீரியல் போடுறேன்னா இல்லை சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சத்யாவோட நம்பிக்கை தான் நான் அந்த தோற்றம் வந்தது. விஜயமுருகன் சார் வாழ்த்துக்கள் அண்ட் அபிநந்தன் பிரதருக்கு வந்து லிட்ரலி இட்ஸ் அ ஃபேபுலஸ் டீம். ஒரு நல்ல காஸ்ட் அண்ட் க்ரூ இந்த படத்துக்கு அமைஞ்சது. கிங்ஸ்லி டார்லிங்கோட ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் இட் வாஸ் நைஸ் டு பி வாக்கிங் வித் ஹிம். அண்ட் அபோவ் ஆல் பீங் அன் ஆக்ஷன் ஹீரோ நான் ரொம்ப ரசித்து பண்ணுறது. ஐ லவ் மை ஸ்டன்ட் கோரியோகிராஃபர்ஸ். இந்த படத்துக்கு வந்து 5 ஜாம்பவங்கள் வந்து சண்டை காட்சிகள், 9 சண்டை காட்சிகள் இருக்கு இந்த படத்தில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்ன வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன்னா அது காரணம் கனல் கண்ணன். அவர் இங்கிட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். கனல் கண்ணன் மாஸ்டர் வந்து சண்டை கோழியை வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சண்டை காட்சிகள் மூலியமா தான் நான் உங்களுக்கு அறிமுகமான ஒரு ஆக்ஷன் ஹீரோவா. அதுக்கப்புறம் தொடர்ந்து பயணம் போயிட்டு இருக்கும்போது நான் சூப்பர் சூப்பரன் மாஸ்டர் நடிச்சிருக்கேன். அவரோட பையன் திலீப் டார்லிங் இங்கிட்டு இல்லை, அவரும் ஒரு இந்த படத்துல வேலை செஞ்சிருக்காரு. அவரோட தம்பி தினேஷும் வேலை செஞ்சிருக்காரு. ஒன் மோர் டார்லிங் ஆஃப் மைன், மை ஃபேவரட் டார்லிங் பீட்டர் அண்ட் மாஸ்டர் இஸ் ஹியர். ஐ எம் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க் அண்ட் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ட்ரெஸ்ஸிங் ஆல்சோ. ரெண்டுமே இன்னைக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து நார்மலாக இருக்காரு. பட் படப்பிடிப்பில் வந்து சூட்டு போட்டுக்கிட்டு லத்தியில் வேலை செஞ்சோம், இந்த படத்துக்கு வேலை செஞ்சோம். ஒரு குறிப்பிட்ட சண்டை காட்சி அப்படின்னா ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸோட ஒரு 2D அனிமேஷனோட இதுதான் அப்படின்றது ஒரு ஒரு ரிஹர்சல் பண்ண ரிஹர்சல் டான்ஸுக்கு பண்ணுவோம். ஃபைட்டுக்கு நான் பண்ணது வந்து ரொம்ப குறைவு. அந்த வகையில் வந்து ஒரு பஸ் ஃபைட்டும் கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து பீட்டர் அண்ட் மாஸ்டர் கொடுத்தது வந்து லைக் இட் இஸ் ஃபேபுலஸ் ஃபேபுலஸ் டைம் ஒர்க்கிங் வித் ஹிம். ஐ லவ் டு ஒர்க் வித் ஹிம். ஐ லவ் டு சி எவ்ரிடே என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வர்றாருன்னு. இது வந்து லைக் இஸ் அ ஃபேஷன் ஐகான் as well as iconic stunt choreographer and the legendary Mafia Sassy Master in the padathula panniranga. Enak pidicha Dinesh Master choreography Azhar Thambiyoda vandu na first time inendu pandra enoda darling Baba Bhaskar oda vandu I love you song correct ah avarku dhaan poi serana meter இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படத்தில் வந்து என்னடா வீட்டுக்கு கொண்டு போகிற அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் அறிமுகப்படுத்துகிற என் அண்ணன் எஸ் ஜே சூர்யா வந்து நான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அதுக்கு நான் வினோத்துக்கும் அதுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எஸ் ஜே சூர்யா சார் 25 வருஷம் முன்னாடி ரோல காலேஜில் பார்த்த எஸ் ஜே சூர்யா அவருக்கு தெரியாது, எனக்கும் உருவாக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஒரு 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 ஒருத்தர் ஒரு டிக்கெட் மட்டும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும், பரபரப்பாக நடந்துட்டு இருக்கும். ஏன்னா அப்போ எலெக்ஷன்ல 2500 ஸ்டூடெண்ட்ல 2500 ஸ்டூடெண்ட்டுக்கு ஓட்டு கேட்குற எல்லாரும் முகங்கள தெரியும். டே இவர் யார், இவர் வந்து நம்ம ஓட்டே கேட்டுக்கிடல, ஏன்னா நம்ம ஹாஸ்டல் பக்கமே சுத்திட்டு இருக்காருன்னா இவர் பேர் எஸ் ஜே சூர்யா, இவர் சினிமாவில் இருக்காருன்னு. அதுக்கப்புறம் வந்து அவர் பழக்கம் வந்து ஹாய் ஹலோ சார் அவ்வளோதான். ஆனால் அந்த படத்துல நடிக்கும் போது ஒரு காட்சியில வந்து இவர் பார்க்கும்போது அதே இட்ஸ் டு மை கோல் இஸ் தேர், அதே பார்வையில் அதே கூர்மையான அந்த வெறி வந்து நான் பார்த்தது. ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த எஸ்ஜே சூர்யா வந்து நாட் அ ஜோக். ஒரு வில்லன் வில்லனாக நடிக்கிறது சாதாரண விஷயம், ஆனால் ஒரு ஆன்டாகனிஸ்ட் வந்து வில்ல அந்த வில்லன் படத்தில் காமெடி பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து கைவந்த கலையாக வந்து இவர் நடித்து எனக்கு
அவர் முன்னாடி நடிக்கும் போது வந்து நான் ஓப்பனாக சொன்னேன் சார், ஹீரோனை சைட் அடிச்சது இல்லை, உங்களை தான் நான் அதிகமாக சைட் அடிச்சிருக்கேன் இந்த படத்தில், ரொம்ப நன்றி சார், ஒரு லெசன்ஸாக வந்து கிடைச்சது எனக்கு. ஒரு அண்ணனாக வந்து எனக்கு வாழ்நாள் பூரா வந்து எப்போ வேணாலும் டிஸ்டர்ப் பண்ணலாம். அவர் வீட்டு சாவி கூட ஆதிக்கு வந்து வாங்கியிருக்காப்புல, அவர் இல்லாட்டி கூட வந்து அவர் வீட்டில் தங்குறதுக்கு. அண்ட் மலேசியாவில் வந்து கோல்டன் டூ பிரதர் நடிச்சிருக்காரு, விஷ்ணு பிரியா சில்கா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஐ தேங்க் ஆல் தி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், மேனேஜர்ஸ் கணேஷும் சொக்கலிங்க மன்னனுக்கு, எங்களுக்கு பரிச்சயம் வந்து போன படத்துலேருந்து இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டெஃபினட்டாக இதோ இந்த பரதேசி ஒருத்தர் இருக்கான் ஹரீஷ், கடைசி நேரத்தில் போலீஸ் வர மாதிரி கடைசி நேரத்தில் வேலை செய்வான் அந்த மாதிரி எவ்ரி ஒன். அண்ட் ஹரிக்கு நான் நன்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது, குடும்பத்தில் ஒருத்தன். ஸோ நான் அவனுக்கு கண்ட ஹரி வந்து இந்த விஷயங்கள் நான் என்னக்கு எனக்கு பெருமையாக சொல்கிறாங்க விஷால் இப்படி பண்ணுறாருலாம், அது ஏங்குறது வந்து இந்த இந்த ஹரியும் வாலண்டியர்ஸ் தேவி அரகா பிளேஸ் அந்த வாலண்டியர்ஸ் அத்தனை பேருக்கும் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் என்னை நம்பி வந்து அந்தந்த மாவட்டத்தில் எனக்கு ஷால்ட பிறந்தநாள் இப்போ ரீசெண்டாக நடக்கும்போது பிறந்தநாளுக்கு எனக்கு கிஃப்டாக கொடுக்காம எனக்கு வந்து சோறு போடுங்கடான்னு சொன்னேன். அதை நம்பி நண்பர்கள் ரசிகர்கள் வந்து அந்தந்த மாவட்டத்தில் பாம்பே டெல்லி பீகார் ஒரு பக்கம் மைசூர் பெங்களூரு எல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் வந்து சோறு போட்டது வந்து உண்மையிலே வந்து நான் ஒரு வேளை தான் சோறு போட்டேன். ஆனால் ஏன்னா நீங்கள் எனக்கு மூணு வேளை சோறு போட்டிருக்கீங்க, என்னால் எங்கள் அம்மா பார்த்து நான் சோறு போட முடியாத அளவுக்கு எனக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கீங்க நடிகராக. ஸோ அந்த நீங்கள் கொடுத்த காசு அந்த டிக்கெட்டில் ஒரு ஒரு வகையாக நான் வந்து சமுதாயத்துக்கு பண்ணணும்னு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. கண்டிப்பாக இது அரசியலுக்கு வரணுன்றதுக்காக நான் பண்ணல, இது வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நிம்மதியாக ஒரு நாலு மணி நேரம் தான் நானும் ராஜேஸ்வரி சார் தூங்குவோம், அந்த நாலு மணி நேரம் நிம்மதியாக தூங்கணுன்றதுக்காக தான் பண்ணுறது. அண்ட் ரியாஸ் பாய்க்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், இந்த படத்தோட பேர் ஜான்சன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சப்னா, ஆல் தி வே ஃப்ரம் மெல்பர்ன், அந்த இஸ் கம் ஃப்ரம் மெல்பர்ன் டு ஆங்கர் தி ஷோ. தேங்க்யூ சப்னா. அண்ட் செந்தில் எங்களோட டெக்டின் ஹெட், எங்கிட்ட போனாலும் வந்து அவர் பார்வையை வந்து பொண்ணுங்களை பார்க்க மாட்டார், என்ன தான் பார்ப்பாரு. ஏன்னா அந்த கியூ வந்து நான் தான் சொல்லுவேன், அடுத்த அடுத்து அது கரெக்டாக வந்து சிங்க்கு எனக்கும் செந்திலுக்கு இருக்கு. அதே சமயத்தில் இந்த டெக்டின் இது இந்த அமைச்சு கொடுத்த அத்தனை பேரும் கிரீன் பார்க் நிறுவனத்துக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ அபிதி ஃபார் யுவர் ட்வீட், இட் இஸ் கிரியேட்டட் ரியலி அ வெரி பாசிட்டிவ் ஆன் அ பாசிட்டிவ் நோட். அதாவது நீங்க பார்த்தது இட் இஸ் வி ஆர் வெரி ஓப்பன் தேங்க்ஸ் டு வினோத், அது அது வந்து ஒட்டுக்கிட்டது. ஏன்னா விஎஃப்ல வந்து வி டூ டெஸ்ட் ரிவ்யூஸ், ஏன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கரெக்ஷன் பண்ண முடியாது. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம ஒன்று நினைப்போம், அவனை சம்பந்தமே இல்லாத மக்கள் வந்து படம் பார்த்துட்டு இந்த கரெக்ஷன் சொல்லி நம்ம கரெக்ட் பண்ணிட்டு அது காட்டும் போது வேற மாதிரி இருக்கும். அந்த வகையில நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அண்ட் தேங்க்யூ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஹவ் கம் டு ஷிவா சார், ரொம்ப நன்றி. திஸ் லாஸ்ட் நைட் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, என்னோட அடுத்த தயாரிப்பாளர் கவிரேசன் சாரும் கார்த்திக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வி கோ லாங் வே பேக், நானும் கவிரேசன் சார் பல வருஷமா வந்து நாங்கள் வந்து ஜேர்னி பயணிச்சிருக்கோம், நிறைய ப்ரொடியூசர் ஆச்சு பயணிச்சிருக்கோம். தேங்க்யூ டாலிங் சுரேஷ், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது, உங்கள் காலில் விழுறேன், ரொம்ப நன்றி. எல்லாமே இப்போ பொறுமையாக தாங்கி ஓஞ்சி போயிட்டாங்க, கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு கேட்டு கேட்டு ஓஞ்சி போயிட்டாங்க. இனி இது கேட்டு கேட்டு போடா நீ படத்தோட ரிலீஸ் டேட் தான் சொல்கிறத தவிர கல்யாண தேதியே சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல. அண்ட் மை சோல்மேட் வாசுகிக்கு நன்றி. Thank you very much everyone, thank you Lucky, thank you everyone. நீங்க வந்ததுக்கு எல்லோருக்கும், தம்பி சௌந்தரராஜனுக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் அண்ட் எவ்ரி ஒன் தேங்க் யூ ஸோ மச். தீபா தேங்க் யூ, சோஷியல் ஆர்கிடெக்ட்ஸ் டீம். அண்ட் முக்கியமாக எனக்கு சுனில் சார் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா, சுனில் சார் வந்து தூரத்துலாம் ரசிச்சார் ஒரு, ஆனால் கிட்ட நெருங்கி அவரோட நடிக்க ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் கிடைச்சது. செல்வராகவன் சார் இப்போ வந்து இயக்குநர்களே இல்லை, எல்லா இயக்குநர்களும் நடிகர்கள் ஆயிட்டாங்க. இப்போ நாங்கள் நடிகர்கள் இயக்குநராக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அதுதான் விஜய் சூர்யா சாருக்கு சொன்னேன்.
I am so grateful to my darling G.V. Prakash for taking me through the village. சிட்டிக்கு மட்டும் இல்லை கிராமத்துக்கு வரைக்கும் கொண்டு போகிற அளவுக்கு இந்த படத்தில் பாடல் அமைச்சிருக்கேன் டார்லிங் ஜிவி. ஐ கால் எம் டார்லிங் ஒன்லி. நான் ஜிவின்னு நினைக்கவே ஜிவி பிரகாஷ்ன்ட்டு நான் ஒன்று இதில் தான் ஸ்க்ரீனில் பார்ப்பேன் தவிர இவரை பார்க்கும்போது டார்லிங் தான் சொல்லுவேன். தேங்க்யூ டார்லிங் ஃபார் யர் லவ்லி ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் எவ்ரி ஒன் இந்த படத்தில். இன்ஃபேக்ட் மீடியா பார்த்துட்டு இருக்கிற மக்களும் சரி, எலக்ட்ரானிக் சோஷியல் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்ட் மீடியா, எல்லா சார்ந்த மீடியாவுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பசிக்குதுன்னு எனக்கு தெரியும். என்ன தயவுசெய்து மன்னிச்சிடுங்க லேட் ஆனதுனால. பட் தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் யூ என்ஜாய் த கண்டென்ட் அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் யூனோ த ஷோ. டெஃபினட்டாக இந்த படம் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது நாங்கள் மறுபடியும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மேடையில் மீட் பண்ணுவோம். ஸோ இவங்க பொய் சொல்லல, கண்டிப்பாக வந்து இவங்க சொன்னது இவங்க ஸ்க்ரீனில் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும். தேங்க்யூ கேராஜன் சார். கேராஜன் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மேடையில் வந்து எல்லோரும் பேசணும்னு ஆசைப்பட்டேன் பட் டைம் இல்லை. அண்ட் கடைசியாக கடவுளுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜாமி சொன்ன மாதிரி எனக்கு அந்த தைரியம் கொடுத்தது வந்து எங்கிட்டிருந்து வருதுன்னு தெரில, பட் ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சா நான் தப்பேன். நான் பின்னாடி பார்த்துருக்கிறேன், முன்னாடி போகிறது தான் எனக்கு தெரியும். முக்கியமாக எனக்கு பிடிச்ச நடிகர் ஒரு தீவிர ரசிகனாக நடிகர் விஜய்க்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த டீசரை வெளியிட்டதுக்காக அதுலேருந்து தொடக்கத்தோட பாசிட்டிவ் தொடக்கத்தோட கார்த்தி ராணா அண்ட் ஜானி ஆர்யாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். முடிஞ்ச அளவுக்கு அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு வந்து நீங்கள் வந்ததுனால ஒரு மூணு குழந்தைங்களுக்கு படிப்பு கிடைச்சிது. அதை நான் ஒன்றுமே பண்ணல, உங்களுக்கு நான் வந்து பண்ண வேண்டியதுக்கு உங்கள் சார்பாக வந்து நான் இவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் மீ ஃபார் திஸ் லவ்லி எண்டவர். அடிக்கடி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு தோணுது, ஏன்னா அடி நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் அந்த வகையில். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன். முடிஞ்சளவு நீங்களும் நல்லது பண்ணீங்கன்னு நான் நம்புகிறேன் சமுதாயத்துக்கு. அண்ட் லெட்ஸ் ஆல் வெயிட் ஃபார் செப்டம்பர் 15th அண்ட் 22nd, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபார் மார் கண்ட்னி இன் ஆல் லாங்குவேஜஸ். யாராவது விட்டு வேண்டாம், நினைச்சிருங்க. அண்ட் ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். சூப்பராக பேசுனீங்க சார், எல்லாரும் கை கட்டிடலாம். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப அழகா பேசுனீங்க. ஆனா டைம் இல்ல, டைம் இல்லைன்னு சொல்லிங்க. 30 questions, 3 questions ஷார்ட்டா கேட்டுட்டீங்க சார். சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நான் இதை உங்ககிட்ட கேட்டே ஆகணும். இல்ல ஹாவ் த டைம், யூ டோன்ட் வரி அட் ஆல், யூ ஆர் நாட் ஹங்கிரி அட் ஆல். வெரி ஒரு க்வெஸ்சன் சார். சார், ஆன் பிஹாப் ஆஃப் எவ்ரி ஒன், ஆன் பிஹாப் ஆஃப் எவ்ரி ஒன், தளபதி விஜய் வந்து, விஜய் சார் அவர்கள் வந்து பொலிட்டிக்ஸ்க்கு வந்துட்டாரு. புரட்சி தளபதி விஷால் சார் அவர்கள் பொலிட்டிக்ஸ்க்கு வருவாரா வரமாட்டாரா? பிளீஸ் ஆன்சர் பண்ணிருங்க. விஜய் அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமா ஒன்னும் அறிவிக்கல, மற்றவங்க வந்துதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அறிவிச்சு அவர் வந்தாருன்னா உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த இந்த சினிமா துறை எப்படியோ அரசியல் வந்து துறை கிடையாது, பிசினஸ் கிடையாது, சமூக சேவை. மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்யக்கூடிய எல்லா மனசும் இருக்கிறவங்க அரசியல்வாதி தான். நீங்களும் அரசியல்வாதி தான், நானும் அரசியல்வாதி தான். 50 ரூபா கொடுத்து ஒருத்தரோட வயிறு நிரப்புற நீங்களும் அரசியல்வாதி தான். 1000 ரூபா கொடுத்து ஒரு சின்ன குழந்தைய படிக்க வைக்கிற நானும் அரசியல்வாதி தான். அதுதான் வந்து. ஸோ நான் அரசியல், நான் ஆல்ரெடி அரசியலுக்கு வந்துட்டேன், எப்பயும் எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஸோ இட்ஸ் ஆல் என்ன சொல்றது, இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் எனி ஒன் டு கம் இன் ஃபியூச்சர் அண்ட் நல்லது பண்ணணுன்ற எண்ணத்தில் வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரு துறை, இது ஒரு பிஸ்னஸ், இது வச்சு வி கேன் ஏர்ன் மணி அப்படின்னு நினைக்கிற பாலிட்டிஷியன்ஸ் தே வாண்ட் லாஸ்ட் ஃபார் லாங். லவ்லி லவ்லி, தேங்க் யூ சோ மச். நைஸ் பிரிங்ஸ் டு மை செகண்ட் க்வெஸ்சன். நன்றி. சோ கட்டடத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் ஆல்ரெடி கேட்டாச்சு என் கல்யாணம், நான் சொல்றேங்க. அது வந்து பர்முடா ட்ரையாங்கிள் கிடையாதுங்க, அது அவ்வளோ கஷ்டம் எல்லாம் இல்லை. நானே தேதி நேரம் வருஷம் எல்லாமே நான் சொல்றேன், அது முக்கியம் கிடையாதுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, வரும் கட்டடம் எங்க டைம் முடியறதுக்குள்ள கட்டடம் வரும்.
Thank you so much.